தீர்க்கதரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் வருங்காலத்தை குறித்து தெரியப்படுத்துகிறார். தமது தீர்க்கதரிசிகள் மூலமாக தம்முடைய பிள்ளை இருக்க வேண்டியவைகளை ஆண்டவர் முன்னதாகவே வருங்காலத்தை குறித்த காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதற்கு மாறாக பார்க்கும்போது சாத்தானும் போலியான தீர்க்கதரிசனங்களை சொல்வது உண்டு. ஜோதிடம் சொல்லுவாங்க இல்லையா, ஜோசியம் பார்க்கறது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. சாத்தான் பல விதங்களில் மனிதர்களை ஏமாற்றுவது உண்டு. ஜாதகம் பார்த்து வருங்காலத்தை பற்றி சொல்கிறது, கைரேகையை பார்த்து வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, கிளி ஜோசியம் கூட பார்ப்பான், கிளி ஜோசியம் பார்க்கறது. இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகிடுச்சு உலகத்தில், இப்போ கம்ப்யூட்டர் லெவலில் கம்ப்யூட்டர் மூலயமாலாம் பார்க்குறாங்க, ஹோரோஸ்கோப் அது இதெல்லாம் நிறைய காரியங்கள்லாம் பார்க்குறது. தடவை இருந்தது பார்க்கலாம். நம்ம தாயகத்தில் பார்க்கும்போது நமது தேசங்களே இந்துக்கள் மக்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வியாபாரம் துவக்கும் போது ஜோசியரை பார்ப்பாங்க, அது நல்ல நாட்களா எல்லாம் பார்த்து செய்வதில்லை. ஒரு பிரயாணம் செய்வதற்கு முன்னதாக கூட எல்லா காரியங்களும், ஒரு ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம், ஒரு புது வீடு செல்லும்போது, திருமணம், நிச்சயதார்த்தம், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நேரம், அது நல்லதுமா அமையணும், அது நல்லதுமா அமையுமா, இந்த கேள்விகள்லாம் பார்த்தா அந்த நாள் சரியில்லைனாக்கா வேறு ஒரு நாளை தீர்மானிப்பது மனிதர்கள் செய்வது பழக்கமாக இருக்குது. வேதம் என்ன சொல்லி பார்க்கும்போது எரேமியா 10:1-2 எழுத்துக்கள் வாசிப்போம். எரேமியா 10:1-2 வசனம் பார்ப்போம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய மிக தெளிவான எச்சரிப்பு பாருங்க. புறஜாதிகளை வெளிநாடு கலங்கிறார்கள், நட்சத்திரங்களோட பார்த்து நாட்டெல்லாம் பார்த்து இப்படி கலங்குகிறார்கள். நம்மளோட ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவைகளால நீங்கள் கலந்தாதிருங்கள் சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய காரியங்களை சொல்கிறார். காலங்களை பற்றி சொல்கிறாங்க, காலங்கள் இல்லையா, நல்ல காலம், கெட்ட காலம், ராவு காலம், சுபகாலம் இல்லையா, அப்படி சில காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய நான் ஒவ்வொரு முறை இந்தியாவுக்கு போகும்போது என்னோட நண்பன் ஒருவனை பார்ப்பேன். பல முறை இந்தியாவுக்கு போயிட்டு வந்தா இன்னும் அவன் கல்யாணம் பண்ணவே இல்லை. என்னடா இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லையான்னு கேட்பேன். இது எங்கள் வீட்டில் வந்து இன்னும் இது பண்ணிட்டாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னைக்கு முடிஞ்சு அவன் என்ன கல்யாணம் ஆகுறது, வயசு கிழவன் ஆகிடும் அவங்களுக்கு. அது இன்னும் முடியல, செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. நல்ல காலமா கெட்ட காலமா? ஆண்டவருக்கு நல்ல காலம் கெட்ட காலம் உண்டா? உண்டா, எல்லாம் நல்ல காலம் தானே. ஊர்லலாம் பார்க்கும்போது காலையில் இதே காலையில் 4 குடு குடுப்பு காலம்லாம் அடிச்சு நல்ல காலம் பறக்க, நல்ல காலம் பறக்க. எங்கள் வீட்டில் அவன் தோத்து போடுறான், வெளியே அவன் தள்ள தோத்துக்கிறான்னு சொல்லுவாங்க. நல்ல காலம் அது சில பேர் பயந்துட்டு அது சொல்கிறவங்களாம் உண்டு, பயந்துட்டு அது நம்புறவங்களாம் உண்டு. அது நல்ல நேரம் பிறந்திருக்கு, நல்ல நேரம் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் உண்டா? எல்லாம் நல்ல நேரம் தானே. அப்போ இதில் வித்தியாசம் உண்டா? காலங்களில் வித்தியாசம் உண்டா? ஆண்டவருக்கு நல்ல காலம் கெட்ட காலம் வித்தியாசம் உண்டா? வித்தியாசம் உண்டா? ஆண்டவருக்கு நல்ல காலம் கெட்ட காலம் வித்தியாசம் இல்லை, நேரங்களில் நல்ல நேரம் வித்தியாசம் இல்லை, நாட்களில் வித்தியாசம் உண்டா? இல்லை, உண்டு. 6 ஆண்டவர் படைத்து அந்த 7 வித்தியாசப்படுத்தி அதை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள், அதனால் ஒரு பயபக்திக்குரிய நாள், அதெல்லாம் ஆண்டவரை சந்திக்க நாள், அதெல்லாம் ஆண்டவரோடு உறவாட நாள், ஆண்டவரோடு பேச நாள், ஆண்டவர் மனிதர் மத்தியில் இறங்கி வர நாள், அதனால் ஒரு மனமகிழ்ச்சி நாள். யாக்கோபின் சுதந்திரத்தால் நீ போஷிப்பேன் என்ற வாய் சொல்லிய வார்த்தை அந்த நாள். அதில் ஒரு வித்தியாசம் உண்டு, ஆண்டவரால் பிரித்து வைக்கப்பட்ட ஒரு நாள். ஒரு பிரபலமான ஒரு பாடகி ஒருத்தவங்க தான் அமெரிக்கா, அவன் பேர் நார்மான்னு சொல்லுவாங்க, நார்மா ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவாங்க, புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு பாடகி, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் சிறு வயதாக இருந்த பொழுது அவங்க தாய் தகப்பனும் எல்லாம் வக்காசுக்கு விடுமுறைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. போயிருந்தப்ப அந்த ஜித்தான்லாம் இருக்காங்களே, ஜிப்சின்னு சொல்லுவாங்களே, ஜித்தான்
அவங்கள அந்த அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப செஞ்சு பார்க்க போயிருந்தோம். அந்த பெண்மணி அவங்களை கூப்பிட்டு பொண்ணுடைய கையை காட்டி நான் வந்து வருங்காலத்தை நான் சொல்றேன். இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி சொல்றேன் போன பார்க்கணும் சொல்லிட்டு கை நீ அந்த அம்மா கையை பார்த்துட்டு சொன்னிச்சு, உனக்கு வந்து அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளை இருக்குது. அப்போ அவன் ஆசன்ட்டாக இருக்கலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, உனக்கு உனக்கு பிறக்க பிறப்பில் ஒரு ஆண் குழந்தை பிறப்பானே சிசிட்டாங்க. பிறகு சொன்னாங்க, உன்னுடைய கணவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உன்னை நேரிட இருக்குது, பெரிய ஒரு ஆபத்து உங்களுக்கு வர இருக்குது அப்படின்னா. அப்படியா சொன்னாங்க, அவங்க நம்பிக்கை இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு. பிறகு சொன்னாங்க, நீ உனக்கு பிறக்க போகிற அந்த பெண் பையன் மகன் அவனை வளர்ந்து பெரியவனாகும்போது அவன் தான் உன் கணவனை கொலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படி வந்துட்டாங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்களும் பேசிட்டாங்க, கணவன் இதெல்லாம் நம்புகிற நம்ப அதை பிள்ளைங்க எல்லாம் அதை சொல்லிக்காத நம்ம சொன்னால் அவன் போயிட்டு மறந்துட்டாங்க. போயிட்டாங்க, பிள்ளை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. அதேமாதிரி ஆண் குழந்தை பிறந்ததா ஞாபகம் வந்து அந்த சொன்னிச்சது அதேமாதிரி நடந்துருக்குதேன். சரி போயிட்டு பயணத்தில் ஒரு சில வருடங்கள் சென்றபோது அந்த கணவன் வந்து வேலை செய்து கொண்டிருந்தப்போ ஒரு பெரிய ஒரு இடத்துலேருந்து மேலேந்து விழுந்து அதை வந்து எலும்பு உடஞ்சிக்கிட்ட ஒரு 8 மாதம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. திரும்பி அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒன்றொன்னா நடக்கும்போது நம்பிக்கை வந்தது. சாத்தான் அப்படி தான் விதையை போடுவான், அது கொஞ்சம் வளர செய்வதற்கு அவன் முயற்சிப்பான். பிறகு அந்த ஒவ்வொரு 2 காரியம் நடந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாகணும். அந்த பிள்ளை வளர்ந்து வந்து பிள்ளை அந்த பையன் வளர்ந்துட்டு வரும்போது அவனை பார்க்கும்போதெல்லாம் அதை தாப்புறதுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும், எரிச்சல் உண்டாகும். நீ தான் என்னை கொலை பண்ண போறியா வருங்காலத்தில், நீ சாப்பிட அவனை போட்டு அடிக்கிறது இப்படி அவனோட எரிச்சல் வந்து குடும்பத்தில் சண்டை வந்து பிரச்சனை வந்து அவன் முகம் சஞ்சலமாகி குடிக்க தெரிவித்தான், குடியில் இறங்கிட்டான். குடியில் வந்து இன்னும் பயங்கரமாக அடிக்கிறது. அந்த பையன் வளர வளர அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். வீட்டில் பயங்கர பிரச்சனை சண்டை, கடைசியில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து அந்த மனைவி வீட்டை விட்டு தொடர்த்து விட்டான் கணவன், அவர் ஓய்ட்டு போயிட்டார். பிறகு பல வருடங்கள் சேர்ந்து ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் வந்து இந்த பெண் அவர் மக பெரிய பாடகியாகி பிரபலமான பாடகியான பிறகு இந்த பெண் பெரிய வீட்டெலாம் வாங்கி பெரிய ஆளாயிட்டாங்க. ஒரு நாள் அந்த பெண் கது சாட்டுறது சத்தம் கேட்டபோது கது தொடர்ந்து பார்த்தா ஒரு வயதானவத்தை நிற்கிறேன். என்ன வேணும்னு பார்த்தாக்கா இவங்க அப்பா, என்ன எனக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உள்ளே வராங்க. இன்னொன்று அவங்க எல்லாம் அப்படியே ஏதாவது நாங்கள் இங்கே தோட்டத்தில் வந்து இடம் கொடுக்குறோம், அங்கே தங்கிக்க உனக்கு வேண்டியது ஆசைதான்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்து தான் கொடுத்துட்டாங்க. அப்படியே இருந்த இடத்துல என்ன சேர்ந்து திடீர்னு காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் சேர்த்துட்டார். இது நம்ம முதல்ல நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்து பார்க்கும்போது அந்த பெண் ஜோதிடம் சொன்னது சாத்தான் அந்த விதையை போடுறது. ஆனால் அதன்படி நடந்ததா நடக்கலாம், ஏறக்குறைய ஒரு 70% 80% நடக்கலாம். சாத்தானுக்கு ஜோதிடம் தெரியுமா, சாத்தானுக்கு வருங்காலம் தெரியுமா, தெரியுமா சாத்தானுக்கு வருங்காலம் தெரியுமா, தெரியாது. யூகிக்க முடியும், கணிக்க முடியும், இப்படி நடக்கும் கணிக்க முடியும். இப்படி சொல்லும் போது அது வாழ்க்கையா இருக்கு, வயத்துல இருக்கும் போது அவனுக்கு தெரியாதா பிள்ளை என்ன பண்ண அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஏதோ கரெக்டாக வச்சு பாக்குறாங்க இல்லையா. வருங்காலத்தை அறிந்த ஒரே ஒரு தான், காலங்களை உண்டாக்குற ஒரு மாத்திரம் தான் வருங்காலம் தெரியும். சாத்தான் கணக்கு போட்டு அப்படி செய்ய சொல்ல முடியும், ஆனா அவன் சொன்ன பிரகாரம் நடந்ததா. அவனோட நோக்கம் என்னவென்றால் அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்குவது அவனோட நோக்கம், குடும்பத்தை உடைத்து சின்னப்பணமாக ஆக்குவது அவனை அழிக்க வேண்டும் என்பது அவனோட நோக்கம். அதிலே தான் அவன் வெற்றி கொள்வான். ஏசியா 46:9-10 இருந்து படிப்போம். ஏசியா 46:9-10 ஏசியா 46:9-10 நானே தேவன் வேறு இல்லை, நானே தேவன் எனக்கு
கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நினைத்திருக்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்னதாகவே எல்லாத்தையும் அறிந்தவர். அந்தத்தில் உள்ளவர்கள் ஆதியில் முதற் கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முழுதும் அறிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் முன்னதாகவே காண்கிற தேவன், அறிவிக்கிற தேவனா இருக்கின்றார். இன்னொரு விதமான ஒரு காரியம் இருக்குது. ஜோசியர்லாம் இருக்காங்களே, அவங்க சில கால சில டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தங்களுடைய தந்திரமான செயல்களை வச்சு சொல்லுறது உண்டு. ஏன்னா இயற்கையாக மனிதர்களுக்கு என்ன வாழ்க்கை நடைமுறை எப்படிலாம் தெரிஞ்சதுனாக்கா அதை வச்சு நம்ம விளையாடுறதெல்லாம் இருக்கிறாங்க. மூணு காயம் சொல்லுவாங்க மனுஷன் கடந்த காலத்தில் கை காலெல்லாம் கையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை வச்சு அவங்களை கவர் பண்ணுறது. எப்படின்னா நீ ரொம்ப கஷ்டத்தில் பட்டுட்டு வந்துருக்கிறீங்க, பெரிய வேதனை வந்துருக்கீங்க, ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்துருக்கிறீங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டாக தான் அந்த மனசில் அப்படியே இதுண்டாகும். ரெண்டாவது காரியம் பாருங்கள், நிகழ்காலத்தில் நடக்கிறது. இன்றைக்கி நீங்கள் நல்லா பெரிய ஆளாகிட்டீங்க, உங்களெல்லாம் நிறைய பேர் பொறாமப்படுறாங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஏதாவது சொல்லும் போது இன்னொரு நம்பிக்கை வரும். கடந்த காலத்தில் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு பெரிய காலம் நடக்கும்போதெல்லாம் சொல்லும் போது இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு வாஞ்சியாக இருக்கும், அறிந்து கொள்வது விருப்பப்படுறாங்க. இந்த மூன்று தந்திரங்களை வச்சு தான் அவர்கள் செய்வது உண்டு. வேதம் என்ன சொல்லுது, நாளை தினத்தை குறித்து மேன்மை பாராட்டது. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, நாளை என்ன நடக்கும், ஆண்டவர் பிள்ளைங்களை நம்மளை கத்தருக்கு சித்தமான நாள் நாமும் உயிரோடு இருந்தால் இதான் வேதம் சொல்லுது. நாளைக்கு இது செஞ்சிடும் அது செஞ்சிடும் இது போவோம் இது போவோம், நீங்கள் எவ்வளோ பிளான் வேணாலும் போடலாம். இன்னைக்கு நைட்டு அவனுக்கு என்ன நடக்கும் எனக்கு யாருக்கு தெரியும், ஆண்டவர் மாத்திரம் தான் அது சித்தமானார் என்ற வார்த்தையை தான் சொல்லுவோம். அதே மாதிரி நாளைய தினத்தை பற்றி கவலையும் படாத, அதுவும் ஆண்டவர் சொல்லிடு. நாளைய தினத்தை பற்றி என் கவலைப்படுறேன், அன்றென்று அந்தந்த நாளுக்குள்ள பாடல்கள் போதும். இதுதான் வேதம் நம்ம கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. இந்த கரிஸ்டமெட்டிக் சபையில் பார்த்தீங்கன்னாக்கா இதே மெத்தட் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க. வியாதியாக இருக்கிறியா, துன்பத்தில் இருக்கிறா, பயம் கஷ்டத்தில் இருக்க வா, சுகப்படுத்துகிறோம் வா. எல்லாம் வியாதி இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா, அது கஷ்டத்தில் கடன் தொல்லை கஷ்ட பணம் கஷ்டம் இருக்கு வா, வருங்காலத்தில் அவனுக்கு ஆண்டு ராசிருப்பார் வா. இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி சாத்தனுடைய தந்திரமான செய்தி பற்றி நம்ம பார்க்குறோம். ஜோசியனுக்கு வருங்காலம் பற்றி தெரிந்திருந்தால் உதாரணத்துக்கு அவன் ஒரு லொத்தோ விளையாண்டு ஜெயிச்சு பெரிய ஆயிலாக இல்லாமல் ஏன் லாட்ரி விளையாண்டு பெரிய ஆயில் அவனுக்கு எல்லாம் வருங்காலத்தை பற்றி தெரியும் நம்பர்லாம் தெரிஞ்சால் அது ஏறி பெரிய ஆளாக இல்லாமல் இன்றைக்கி எங்கள் பாசில் தியர்சி அது இதெல்லாம் விளையாடுறாங்க, அதெல்லாம் விளையாண்டு பெரிய பணக்காரனாக இல்லாமல் நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு சொன்னால் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக டென்னு அடிச்சுட்டு தான் இருக்கலாம். அவனுக்கு என்றைக்கு பார்க்கும் நல்ல காலம் பார்க்கும் அவனுக்கே தெரியாது. ஒன்று நாள் அவன் பத்தாம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். ஒன்று நாள் அவன் 10 அதிகாரம் 13 வசனம். ஒன்று நாள் அவன் 10:13 வாலிபர்களுடைய உயர்நாள் பள்ளி பார்த்தலாம் இதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னாரே இந்த மாதிரி அஞ்சனை பார்க்கறவ குறி சொல்ல ஒருத்தவன கூடாது, உயிரோட வைக்காத சாவடிச்சிடான், தேசத்துல அசுத்தமான இருக்கக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் ஆண்ட முதல் ராஜா சவுல் எல்லாரையும் துரத்தி விட்ட மனுஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வழி விலகி சென்ற பொழுது தூரம் எழுத்துட்டு போயிடும் சாத்தான். கடைசியில் என்ன சார் அதே அஞ்சனை பார்க்குறவங்களை போய் தேடி போய் ஒரு பெண் இடத்துல போய் அஞ்சனை தான் கடைசியில் சாத்தான் நேரம் பேசுவான். கடைசி நம்பிக்கை இல்லாதவனா தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி அவன் தற்கொலை செய்ய வைச்சான். வேதம் சொல்லுது அஞ்சனை பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடி நின்று நிமித்தம் செத்து போனான். சாத்தான நோக்கம் சாவடிக்கணுன்றது தான். அந்த பெண் பாடகை பற்றி பார்த்தா அந்த குடும்பத்தை உடைக்கணும் அவர்களாம் சாவடிக்கணுன்றது சாத்தானோட நோக்கம். அது ஆரம்பத்தில் அப்படியே சில விலையை போட்டு அப்படி வளர செய்து அது பிறந்து அழித்தது தான் அவனோட நோக்கம். இன்றைய உலகத்தில் இந்த காலத்தில் நடக்கல பார்க்கும்போது நம்ம மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக அவன் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ வேண்டிய அவசியமாக இருக்குது. உதாரணத்தம் பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது பள்ளியில் பிள்ளைகள் மத்தியில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஷார்லி ஷார்லி ஊஏத்தின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷர்லி ஷர்லி வித்தின் கேட்டு கேள்விப்பட்டீங்களா? சரிம்மா, கை தூக்குங்க. சின்ன பிள்ளை எத்தனை பேருக்கு தெரியும் ஷர்லி ஷர்லி ஊயத்து அந்த விளையாட்டு? தெரியுமா பார்த்தீங்களா? நிறைய தூக்குதுங்க பாருங்க எல்லாம். தயவு செய்து நல்லா கவனமாக கேட்கும். இந்த விளையாட்டு சாத்தானோடு பேசக்கூடிய விளையாட்டு. ஆண்டவர் சொல்கிறது திட்ட தெளிவாக சொல்கிறாங்க, பக்கத்தில் கூட நீ போகாது. சின்ன பிள்ளைங்களை நீங்கள் விளையாண்டுருக்கலாம், உங்களுடைய நண்பர் தோழிகள் தோழர்களோடு நீங்கள் கூட விளையாடலாம். விளையாட்டு தான் ஒன்றும் கிடையாது கூட சொல்லுவாங்க. ஆண்டவர் பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைங்க, தயவுசெய்து கவனமாக கேளுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவர்களுக்கு மட்டும் வாலிபர்கள் தான், ஏன் பெரியவங்களுக்கு கூட தான் ஒருவருக்கு வாய்ப்பு உண்டுன்னா நமக்கும் இப்பேற்பட்ட சவுல் ராஜாவே விழுந்தான். ஷார்லி ஷார்லி ஊயத்தின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விளாட்றாங்க. என்னன்னாக்கா ஒரு குச்சினா எடுத்துப்பாங்க, அந்த குச்சி ஒரு பெரிய குச்சின்னு வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லும் போது ஏ ஊயத்தின் ஊயத்தின்னு சொல்லி அந்த குச்சி அப்படியே நவரும். அது மாதிரி விளையாட்டுலாம் இருக்கு. இது விளையாட்டா சின்ன பிள்ளைங்களுக்கு, ஆனால் நானாவோ சாத்தா ஒரு சின்ன விதைக்கு போட்டு அதை வளர செய்ய முயற்சிப்பான். அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை கொண்டு வருவான், அது பேசுகிற மாதிரிலாம் கொண்டு வருவான், மிகுந்த கடைசியில் அழிவுக்கு கொண்டு போகிற ஆண்டோட பிள்ளைங்க. அந்த அந்த பிள்ளைங்களை அந்த விளையாட்டு செஞ்சால் கூட நம்ம அந்த பக்கத்தில் கூட போகக்கூடாது. சாத்தான் அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த இடத்துல அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்து அந்த பக்கத்தில் கூட நம்ம அனுப்பக்கூடாது. ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவர் பக்கத்தில் கூட போகாதீங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க, உட்காராதீங்க, நீங்கள் வந்துடுங்க சொல்லிடணும். முதல் ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னும் இது மாட்டாள் இன்னும் நிறைய காரியங்கள்லாம் விளையாட்டு காரியங்கள். ஏன்னா இந்த தேசத்தில் தெய்வ பயம் இல்லாத நாடு, பெற்றோருக்கு தெய்வ பயம் இல்லாத நாடு. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு விளையாட்டாக தெரியும். அந்த விளையாட்டு பெற்றோர்கள் கூட பிள்ளைங்களும் சொன்னால் கூட அது சும்மா விளையாட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதற்குள்ள பெரிய ஒரு கண்ணி உண்டு. சாத்தானோட நோக்கம் வேறொரு நோக்கம், அதன் மூலியமாக இழுத்து கொண்டு அழிப்பது தான் அவனோட நோக்கமாக இருக்குது. இன்னும் இந்த உலகத்தில் நடக்கிறோம் பார்க்கும்போது வார பலன்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா? வார பலன்கள் என்னென்ன நடக்குதுல வார பலன் ஹோரோஸ்கோப்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸ்கூல் வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய பேர்லாம் பேசுவாங்க. நீ என்ன சீங்க கேட்டுதான் அவங்களாம் என்ன செய்யுங்க நீனு? நான் பிஎஸ் நான் வந்து நான் காசர் என்ன தெரியுமா சொல்லுங்க. 12 கப்பிக்கும் வருஷம் அது அதை வச்சுக்கிட்டு என்ன நடக்க போகுது, அது மூலயமா வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த மாதத்தில் ஒரு உன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்தனாக்கா அது பார்த்து தெரிஞ்சு நீ இப்படி தான் நிறைய காரியங்கள்லாம் சொல்லுவதுண்டு. இதெல்லாம் சாத்தானுடைய காரியங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மிக தெளிவான எச்சரிப்புகளை நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு டிவியெல்லாம் போடுறாங்க ஜோதிடம் அது இதெல்லாம் டிவியில் கூட காட்டுறாங்க. இந்த நம்பருக்கு அடிங்க நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். இன்னும் அதிகமாக கவர்ச்சி பண்ணி சாத்தான் பல விதமான காரியங்களே அவர் மனிதர்களை அழிப்பதே அவனோட நோக்கமாக இருக்கு. முன்குறித்து சொல்கிறாங்களா, ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க, முன்னதாகவே முன்குறித்து சொல்ல முடியாது. இந்த ஜோதிடத்தின் அடிஸ்தான கொள்கையே முன்குறிக்கிறது தான். அதாவது உன்னுடைய தலை வீதி உனக்கு அப்படிதான் எழுதியிருக்கு, உன் தலை எழுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தன் முன்னேறாதான் என் தலையெழுத்து இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு அப்படியே தான் பார்த்துருப்பான், முன்னேறி வர மாட்டான், முன்னேறி வர மாட்டான். இதுவும் சாத்தானோடைய தந்திரமான செயலுக்கு. நட்சத்திரத்தில் கைகள்லாம் எழுதியிருக்கிற கைரகெல்லாம் எழுதியிருக்க அது நீ இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருந்தால் மனிதனின் சுய தீர்மானத்தின் படி நடப்பது எப்படி? எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டுச்சு, இப்படித்தான் எழுதப்பட்டு இப்படித்தான் சொல்லிட்டு இருந்ததுனாக்கா மனுஷன் எப்படி சுய தீர்மானத்தின் படி நடக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்ற, என்னோட வலதுகரத்தில் நன்மையை இடது கரத்தில் தீமையை வச்சிருக்கிறான். நன்மையை தெரிந்து கொண்டா நித்திய ஜீவனை பெற்று நீ வாழலாம், தீமையை நீ தீர்மானம் பண்ணா அதன் அழிவில் நீ போவார். ஆண்டவர் முன்னதாக எதையும் குறித்து எழுதி வச்சிருக்கு பரல, இது ஆண்டவருடைய திட்டமல்ல. எல்லாமே முன்னதாக குறிக்கப்பட்டிருந்தால் மனித சுய தீர்மானம் முடியவனா இல்லாதிருந்தால் அவன் வாழ்வி முடிவுக்கு அவன் பொறுப்புள்ள அவன் அல்ல, அவன் பொறுப்பாள் ஆண்டவர் இப்படித்தான் நடக்கும் சொல்லி எழுதி வச்சிருந்தாருனாக்கா மனுஷன் பொறுப்பாளி இல்லாத ஆண்டவர் தானே பொறுப்பாளி, அவர் தானே இப்படி தான் நடக்கும்னு எழுதி வைக்கிறாரு. இதெல்லாம் சாத்தான் ஆண்டவருக்கு குற்ற சாட்டுவதற்காக செய்யக்கூடிய காரியங்கள். தலைமீதி தலையெழுத்து இதெல்லாம் ஆண்டவர்களால் உருவாக்கப்பட்டதில்லை, மனிதர்களால் ஆண்டு சாத்தானவர்கள் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் குற்ற சாட்டக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. விதியின் கையில் மனிதன் வெறும் பொம்மலாட்டமாக இருந்தால் அவனை தண்டிப்பது அநீதியாயிருக்குமே.
உதாரணத்துக்கு நாம் சொல்லும்போது யூதாஸ் காரியத்தை கூட நிறைய பேர் பேசுவாங்க, சொல்லுவாங்க யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் பறக்க வச்சாக தப்பு, ஆண்டவர் தப்பு தான், அவன் பறக்காம இருந்தா ஆண்டவர் காட்டி கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா. அவன் முன்னதாகவே அவன் பறக்க வைக்கிறது ஆண்டவர் சித்தம், முன்னதாகவே முன்னே எழுதி வச்சிருக்கிறார். இல்ல நான் பாஸ்டர் ரத்னா கிளாவிய அவர்களோட பேசிக் கொண்டிருந்த போது உங்க மனசு சொன்னார், அந்த ப்ரீடெஸ்டினேஷன் பத்தி பேசிட்டு உரையாடி கொண்டிருந்த போது அவர் சொன்னாரு, இந்த ப்ரீடெஸ்டினேஷன் முன்குறித்தல் சொன்னாங்க தமிழ்ல, ப்ரீடெஸ்டினேஷன் என்பது ஆண்டவர் நன்மைக்காகத்தான் உபயோகப்படுத்துவார தவிர தீமைக்காக தான், தீமைக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துறது இல்லை. யூதாஸ் காரியத்துக்கு பல ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள் கொடுத்தாரு, அவன் மனம் மாறுவதற்கு ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள் கொடுத்தாரு இல்லையா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், ஒருவரை அழிவது ஆண்டவர் சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் நோக்கம், அதற்காக தான் இந்த பூமியில வந்தார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. வருங்காலம் எதிர் உள்ளது, வருங்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, வருங்காலம் வருங்காலம் நட்சத்திரம்லாம் பார்க்குறாங்க, வருங்காலம் நட்சத்திரத்தில் உள்ளதா, நட்சத்திரத்தில் வருங்காலம் நட்சத்திரத்தில் இருந்தா இல்லை, உங்களோட வருங்காலம் கைரேகையில் இருந்தா இல்லை, உங்களோட வருங்காலம் கையில் இருந்தா இருந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட உழைப்பில் தான் இருக்குது. நம்ம கையை பார்க்கும்போது கை ரேகையை வச்சு வருங்காலம்னு சொல்கிறாங்க இல்லையா, உழைப்பாளினா கையை பார்க்கும்போது இவன் உழைப்பாளின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. நீ உழைச்சினாக்கா நீ நன்மை பெற்று உயர்வ, இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். வெளிப்படுத்த நீதிமொழிகள் புஸ்தகம் 10:4 பார்ப்போம், நீதிமொழிகள் 10:4 நீதிமொழிகள் 10:4 சோம்பக்கையால் வேலை செய்யவும் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ள கையோ அவனுடைய கை சுறுசுறுப்புள்ள அவனுடைய கை செல்வத்தை சேர்ப்பான், உழைக்கிறவன் செல்வத்தை உண்டாக்குவான். இது கை ரயிலையினால செல்வத்தை உண்டாக்க முடியாது, இது மாத்திரம் போதுமா, உழைச்சிட்டா மாத்திரம் போதுமா, அதோட முடிஞ்சிருச்சா, ஆண்டவருடைய குறுக்கீடுகளும் இருக்க வேண்டும், அது மாத்திரம் போதாது, ஆண்டவருடைய செயலை நேரிட வேண்டும், எல்லாவற்றுக்கும் தக்க சமயம் தேவ செயலை நேரிட வேண்டும் இல்லையா. வேதத்தில் ஆண்டவர் சொல்லு, வேத வசனத்தில் இறைமையாக சொல்ல சொல்லும் போது கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை வேண்டும், தன் நடைகளை நடத்துவது அவன் தன்னை நடத்துகிறவனாலே ஆகிறது இல்லை வேண்டும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வழி என்னத்தான் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிச்சாலும் தன்னுடைய நம்முடைய வழிகளை நடத்துகிறது நம்முடைய கரத்துல இல்லை. எடுத்து வாசிக்கிறோம் இறைமையா 10:23 இறைமையா 10:23 தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறது, நம்மளுடைய நடக்கையினால உண்டாகுது, ஆண்டவருடைய செயலன் ஆண்டனுடைய கரத்தின் திரியெல்லாம் உதயம் நமக்கு இருந்தால் தான் அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பிரசங்கம் நமக்கு தேவையா, நான் ஞானசனம் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் நாங்கள்லாம் செய்ததெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் தேவையில்லை. நான் முதல்ல சொன்ன பிரகாரம் பைபிளில் ஆண்டவருடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய ராஜாக்களும் விழுந்திருக்கிறாங்க, பலவான்களை சாத்தான் விட செய்திருக்கிறான், நான் நிற்கிறான், எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சத்தியத்தை நல்லா தெரியுங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வச்சுப்பான். வேதவாசம் தெளிவா எச்சரிக்கை, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வச்சுப்பான், தன்னை நிற்கிறவனாக எண்ணுகிறவன் விழாதிருக்க கடவன், விழாதிருந்து ஜாக்கிரதையா இருக்கிறவன், அவன் நின்றுட்டு இருக்கான் நினைச்சிருக்கலாம், விழாதிருந்து ஜாக்கிரதையா இருந்த ஒரு எச்சரிப்பை நம்ம கொடுக்கின்றார். ஒரு முறை தமாரி லேடிஸ் கோயிலில் நான் அங்கே அங்கத்தினராக இருந்தபோது ஒரு சகோதரி ஒரு சாட்சி ஒன்று சொன்னாங்க, அந்த சகோதரி மிகவும் ஒரு வயதான சகோதரி, மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மிகவும் ஒரு போராட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்றது எனக்கு தெரியாமல் குழம்பி கொண்டு பிரச்சனையோடு என்ன செஞ்சால் வேலைக்கு போகிறாங்க, பரிக்கு ட்ரெயின் எடுத்து போயிட்டு இருக்கும்போது அந்த இறங்கி மெத்ரோ ஓட்டி இறங்கி வெளியே ரோட்டை க்ராஸ் பண்ணி அண்ணாட போகிறாங்க, போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்கார ஒரு பெண்மணி அங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்க, காசு வேணும்னு கேட்டாங்க, இந்த அம்மா வந்து அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தது அந்த அம்மா இந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கிற, உனக்கும் குழப்பத்தில் இருக்கிற, உன் குழப்பத்துக்கு நான் வந்து காரியங்களை நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலையில் இருக்கிற அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னென்னா என்னுடைய வாழ்க்கை இந்த பணிக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லுது, உடனே அந்த அம்மா சரி பேசலாமா வேணாமா இல்லை இல்லை ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டு நானும் அதை வேணாம் சொல்லிட்டு அந்த போயிட்டாங்க.
போயிட்டு அப்படி அண்ணாண்ட கொஞ்சம் போய் அண்ணாண்ட போய் திரும்பி பார்த்தா அந்த அம்மா காணும். சாத்தான் மனித ரூபத்திலோட வருவான். அந்த அம்மா அவர் சரி என்ன சரி என்னத்தான் சொல்லுது நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு நம்ம அதெல்லாம் நம்ம விட மாட்டோம் சரி என்னத்தான் சொல்றது கேட்போம்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நம்ம நார்மோ கதை சொன்ன பார்த்தீங்கன்னா அதே பேர் சாத்தா அவர் வெறையை போட்டுருவான். அந்த வேதம் அப்படியே வளர செஞ்சு செஞ்சு கடைசியில் அழிவுகளை போட்டுவேன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அழிப்பதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்தா நிச்சயமானால் வெற்றி பெற முடியும். இப்படியாக சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுவோம். வேதம் சொல்லுது சாத்தானோட அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆனால் நம்ம எச்சரிப்பாக இருக்கும்போது அவன் நம்ம இடத்துல நெருங்க முடியாது. அதனால வேதத்தை நம்ம தெரிந்து அறிந்து அவனுடைய தந்திரங்களை அவனுடைய வெளிச்சத்தில் நம்ம எழுதி கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து பல வாரம் சொல்லியிருக்கிறார், வேலையெல்லாம் முன்னதாகவே கொண்டு சொல்லிக்கிட்டேன் ஜாக்கிரதையா விழித்திர விழித்திர நிறைய முறை பட்டுருக்குது. புதிய ஏற்பாட்டெலாம் படித்து பார்க்கும்போது விழித்திர என்ற வார்த்தை 12 முறை வருது. விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஜாக்கிரதா காலம் நெருங்கி இருக்குது. இன்னும் போக போக கடைசி காலங்களில் இன்னும் சாத்தா அதிகமாக நெருங்குவான். அவனோட நோக்கம் என்ன தெரியுமா, தெரிந்து கொள்ள போட்டோட வஞ்சிக்கிறதா அவன் இன்னும் அதிகம் அவனுடைய வெற்றி. சாதாரண உலகத்தார் அவனை கொண்டு அழிக்கிறது அவனுக்கு பெரிய வெற்றி இல்லை. ஆண்டோட நாமத்தை ஆண்டோட கற்பனையை கீழ்ப்படி இந்த ஆண்டோட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழிப்பது அவன் அதிக நோக்கத்தோடு போராடுவான். அதை வெற்றி கொள்வதும் உண்டு. இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம கார்லாம் போகிறோம், கார் வச்சிருக்கவங்க தான் ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஜிபிஎஸ். அது என்ன செய்யும், நம்மளை நம்ம எங்கே போகணும்னு விரும்புகிறோமோ அதை கொண்டு போய் அழகாண்டு ஒரு நிறுத்தம். அது என்ன செய்யும், சில கிளைமேட்ல நம்ம சுற்ற விட்டுறோம் இங்கேயாவது சில அந்த அலையை கூட விட்டுறோம். அது கிளைமேட் சரியில்லைனாக்கா அதை கூட நம்ப முடியாது. மனுஷன் கண்டுபிடிக்கிறது எதுவுமே எதுவுமே நம்ப முடியாது. ஜிபிஎஸ் கொண்டு போய் இன்னைக்கு கூட சுற்றிட்டு வந்தாங்க அவங்க கூட ஜிபிஎஸ் வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. வச்சுருந்தீங்களா அப்படிங்களா சுற்றிட்டு வந்துருக்கீங்க ஜிபிஎஸ் இருக்குங்களா, அது நம்ம நம்பிக்கையா அது மேலே நம்பிக்கை வச்சு போகிறோம் கொண்டு போய் சேர்க்குது இல்லையா. நமக்கு வேத வசனம் தான் ஜிபிஎஸ். இந்த வேதம் பைபிள் வேத வசனம் வேதம் தான் ஜிபிஎஸ் நமக்கு. ஏன்னா காட்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்டிங் சிஸ்டம் இது இருக்கிற காட்ஸ் ப்ரொடெக்டிங் சிஸ்டம் ஆண்டவருடைய பாதுகாவல் தன்மை. இது தவறு பண்ணாது, சரியான வழியில் கொண்டு போய் சேர்க்கும். இதை நம்பிக்கை வைத்து இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சரியான வழியில் கொண்டு போய் சேர்க்கும். இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது ஆண்டவர் அந்த கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சும்மா ஒரு சில வாரங்கள் தான், ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு சில வாரங்கள் தான் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே முறுமுறுத்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் 40 வருஷம் அவங்களை அலைய விட்டார். இந்த சத்தியத்தின் மேல் இந்த வெளிச்சத்தில் அவருடைய வசனம் கால்களுக்கு தெய்வம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த வெளிச்சத்தை இந்த ஜிபிஎஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆண்டவருடைய வழியில் நம்ம போடணும்னா சரியான வழியில் ஆண்டு கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். எஸ்யா புஸ்தகத்தில் ஆண்டு பார்க்கும்போது ஆண்டு சொல்கிறார், நீ வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக உங்கள் காதுகளில் சொல்லும் வார்த்தை உங்களுக்கு காது இருக்கு. இதுதான் வழி, இதில் போ, உனக்கு பின்னால சொல்ல வார்த்தை உன் காதுகளை கேட்கும். ஏசியா 30:22 ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம பயந்து ஆண்டவருக்கு அவனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும்போது நமக்கு சரியான வகையில் ஆண்டு கொண்டு போய் சேர்ப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியபடி காட்டுவேன், என் உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நமக்கு ஆலோசனை மனிதர் இல்ல. எனக்கு தெரிந்த ஒரு அட்வந்து சகோதரர், ஒரு நபர் அட்வென்டிஸ்டர். அந்த நபர் வந்து பல வருடங்களாக இந்த ஒரஸ்கோ படிச்சுட்டு இருந்திருக்கிறேன், அது எனக்கு பாவம் தெரியல அப்படின்ற. ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பாக்குறீங்களா எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு வேலை இருந்ததுதான் இது பாவம். ஆண்டவருக்கு புரதமான செயல் அது தீமையிலே அழிவு கொண்டு போய் நிறுத்தம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமான உதாரணம். அவர் தினமும் ஆண்டவரோடு பிதாவோடு உள்ள உறவில் எப்போது நிலைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபாசம் இருந்த பொழுது உபாசத்தின் முடிவில் சாத்தான் ஒரு அழகான ஒரு பிரகாசமான தூதன் போல அவர் எதிரில் வந்து நின்றான். அவர் முதல்ல கண்டுபிடிக்கல. அவர் வந்து அவர் சாத்தான் வந்து நின்று இருக்கும்போது அவனுடைய வார்த்தையினால தான் ஆண்டவர் கண்டுபிடிச்சார். இயேசு கிறிஸ்து இப்படி எழுதியிருக்கிறதே அப்ப
அப்பத்த கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டேன் எழுதி இருக்கிறதே அப்படின்னு. அவர் எப்படி அடிச்சாரு? அதே வசனத்தில் அவன் அடிச்சாரு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரால தெரிஞ்ச வசனத்தினால ஒவ்வொரு வார்த்தையிலும் கிடைப்பான். திரும்பி அவன் வசனத்தால் அடிச்சா, திரும்பி ஒரு வசனத்தால் அடிச்சாரு. இந்த நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். நாம் வேதத்தை நாம் அறிந்திருந்தால் தான் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரே நமக்கு வெளிச்சம். இப்படி எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறது சொன்னதன் மூலமாக அந்த வார்த்தை நிமித்தம் அவர் வெற்றி கொண்டார். நாமளும் இந்த உலகத்தில் பயங்கரமான புதிய காலம் நெருங்கி கொண்டிருக்கு. இன்னும் போக போக சாத்தானுடைய தந்திரங்கள் இன்னும் அதிகமாகும். இன்னும் அநேக அதிசயங்கள் அர்த்தம் சாத்தானுடைய பயங்கரமான காரியங்கள் சிறு பிள்ளைகளை கூட விடமாட்டான். எல்லாரையும் எல்லாரும் அழிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஆண்டவர் எல்லா வெளிச்சத்தின் எல்லாவற்றையும் நமக்கு முன்னதாக எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவனுடைய தந்திரங்களும் தெரியாதவர்கள் அல்ல என்று சொல்லுது. நம்ம அனுதினமும் வேதத்தில் சார்ந்து ஆண்டவருடைய வேதம் வசனம் என்ன அஸ்திபாரத்தில் நிற்கும் போது தான் அவனை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். அவன் கரை இல்லாதவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் மாசற்றவர்களாக சன்னிதானத்தில் நிற்கணும். ஒரு சின்ன ஒரு விதைக்கு நம்ம அவனுடைய விதை நம்ம உள்ளத்தில் புகுதற்கு நம்ம இடம் கொடுத்தா நம்ம அழிவு கொண்டு போயிடும். அவனை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் போராடும் போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். தேவன் தாமங்களை ஆசிரியர் தராது.